தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சினிமா தயாரிப்பாளர், நடிகர், தமிழக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்னு பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். கடந்த 2008 நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் தரணி இயக்கத்தில் உருவான குருவி திரைப்படத்தை தன்னுடைய ரெஜின் மூவிஸ் நிறுவனம் மூலமாக தயாரித்தது. தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமானவர். அதுக்கு பிறகு 2012 இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் உருவான ஓகே ஓகே திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாகவும் அறிமுகமானார். அதுக்கு பிறகு 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவும் ஆனார். இந்நிலையில் கடந்த வருடம் 2022 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். அரசியலுக்கு வந்த பிறகு இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு அறிவித்தவர் கடைசியாக மாமன்னன் திரைப்படத்தோட தன்னுடைய திரைப்பயணத்தை நிப்பாட்டிக்கிட்டார். ஸோ இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள், அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவர் செஞ்ச 5 தரமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். முதல் சம்பவம், 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது உதயநிதி அவர்கள் எங்கே போனாலும் கையில் ஒரு செங்கலை, அது எய்ம்ஸ்னு எழுதியிருக்கோம், அந்த செங்கலை எல்லா தேர்தல் பிரச்சாரத்துக்கும் கொண்டு போனது தான். ஏன் அப்படின்னா, மதுரையில் 78 கோடி ரூபாய் செலவில் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க, மத்திய அரசால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாங்க, அதை நான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் காமிச்சார். இது மிகப்பெரிய பேசுபொருளானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து 2017 மத்திய அரசால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்போகிறோம் அப்படின்னு அதுக்கு அடிக்கட்டெலாம் நாட்டினாங்க. பட் அதுக்கு பிறகு எந்த விதமான பணிகளும் ஆரம்பிக்கவே இல்லை. கடந்த 4-5 வருஷமாக கிடப்பில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவர் பண்ண இந்த ஒரு பிரச்சாரம் பலரால் விமர்சிக்கப்பட்டது, மிகப்பெரிய சர்ச்சையாகவும் அதாச்சு. ரெண்டாவது சம்பவம், நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி நடந்த நீட் விலக்கு நம் இலக்கு அப்படின்னு நடந்த கையெழுத்து இயக்கத்தில் பேசின உதயநிதி அவர்கள் கையில் ஒரு முட்டையை வச்சுருப்பார். அந்த முட்டையில் நீட்னு எழுதியிருக்கோம். அதை காமிச்சு அவர் எழுதுமா பேசினார், நீட் வந்தால் தரமான மருத்துவர்கள்லாம் வந்துடுவாங்க, மருத்துவக் கல்லூரியில் பணம் வாங்கிட்டுலாம் சீட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மருத்துவ மேற்படிப்பு, அதாவது பிஜி சேர்றதுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ வேணும் தெரியுமா அப்படின்னு கேட்டு 0% எடுத்தால் போதும் அப்படின்ட்டு அதை காமிச்சிருப்பார். ஸோ நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னா இனிமேல் 0% இருந்தால் போதும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னதை இவர் சர்காஸ்டிக்காக கலாய்ச்சி பேசியிருப்பார். இதுவும் ஒரு பேசு பொருளானது. மூணாவது சம்பவம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சனாதான ஒழிப்பு மாநாடு. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட உதயநிதி அவர்கள் இந்த மாநாடோட டைட்டிலே சனாதான எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு போடாமல் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருக்கீங்க. இதுவே என்னை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணுச்சு. சில விஷயங்களை தான் நம்ம எதிர்க்க முடியும், சில விஷயங்களை கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். அந்த வகையில் இந்த சனாதானம் அப்படின்ற விஷயத்த வந்து எதிர்க்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். எப்படி டெங்கு, மலேரியா இந்த மாதிரி விஷயங்களை நாம் எதிர்க்க முடியாது ஒழிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சனாதானத்தையும் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருப்பார். இந்த விஷயம் இந்தியா முழுக்க பயங்கர வைரலானது. நிறைய கட்சியினர் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலையை கொண்டுட்டு வர்றவங்களுக்கு 10 கோடி ரூபாய் தருவேன் அப்படின்னு ஒரு சாமியார் கூட அறிவித்தார். அதுக்கு தக்லைஃபா கலைஞர் மாதிரி அவரும் ஒரு பதில் சொல்லியிருப்பார், என் தலையை சீவுறதுக்கு எதுக்குங்க 10 கோடி, 10 ரூபா சீப்பு இருந்தால் போதும் அப்படின்னு அவரும் கவுண்டர் கொடுத்துருப்பார். இது ஒரு பயங்கர பேசு பொருளாச்சு. நாலாவது சம்பவம், சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்ச எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியாதனமாக உதயநிதி ஸ்டாலின் காரில் ஏற போயிருப்பார். ஐயோ இவர் காரா அப்படின்னு வந்திருப்பார். அடுத்த நாள் சட்டசபையில் பேசின உதயநிதி அவர்கள், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, நான் கூட தெரியாதனமாக ஓபிஎஸ் காரில் ஏற போயிட்டேன், அப்புறமா ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ பார்த்தப்பட தான் நான் இருந்து வந்தேன்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல், என் காரில் நீங்கள் ஏறலாம், தப்பு இல்லை, நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் நீங்கள் கமலாலயத்துக்கு மட்டும் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு அந்த அவையே சட்டப்பேரவையே பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க எதிர்க்கட்சி அதிமுக உறுப்பினர்களும் இந்த கவுண்டருக்கு பயங்கரமாக சிரித்தாங்க. இந்த ஒரு சம்பவம் ஹைலைட்டாக பார்க்கப்படுச்சு எல்லாராலையும். அஞ்சாவது சம்பவம், அதே சட்டசபையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஐபிஎல் மேட்ச்சுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள்ட்ட கேட்டிருப்பார். அதுக்கு உதயநிதி பதில் சொல்லும் விதமாக, நானே என்னுடைய சொந்த காசு போட்டு என்னோடய தொகுதியில் இருக்கிற மாணவர்களை நான் ஒவ்வொரு மேட்சையும் கூட்டு போயிட்டுருக்கேன், என்னோடய சொந்த காசுலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு போல உங்களுடைய நெருங்கிய நண்பரான அமித்ஷா, அவருடைய பையன் ஜெய்ஷா தான் பிசிசிஐக்கு தலைவராக இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாமே, கேட்டு நம்ம எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க, நம்ம எல்லாருமே மேட்ச் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பார். இது பயங்கர பேசு பொருளாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவுண்டர் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் அதை ஒரு ஜாலியான இன்ட்ராக்ஷனை பண்ணுவார், தன்னுடைய தக் லைஃப் ரிப்ளைவாக அதில் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.